என்னம்மா சமையல்? இன்னைக்கு நாட்டுக்கோழி வறுவல், எத்தனை கிலோ? 1 கிலோ. அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்க போறீங்க? அதுக்கு வந்து மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாவும் புதினாவும் அரைச்சது இருக்குது. ம், சரி சரி சரி. அது என்ன எண்ணெய் தேய்க்கிறீங்க? அதுக்கு மல்லாட்டை எண்ணெய். நாட்டுக்கோழி வாங்கினது வந்து மார்க்கெட்டில் வாங்கினோம். சரி, மல்லாட்டை எண்ணெய் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? நல்லா ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குமா? முருகலாக இருக்குமா சாப்பிட? வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். ஓ, சரி சரி. இப்போ அடுத்த என்ன செய்யணும் நம்ம? இப்போ வந்து போய் இது ஐட்டத்தை வந்து பொருள் சேர்க்கணும் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு பார்த்தோம். இது நாட்டுக்கோழி, இது மல்லித்தூள், இது மிளகாய்த்தூள், இது மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு பிரிஞ்சா இலையும், இதில் வந்து பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன், இது மிளகாவும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கேன், இது புதினா, இது வெங்காயம், இது தக்காளி பழம், எண்ணெய், என்னென்ன மல்லாட்டெண்ணெய். சரி, இந்த ஐட்டம் போதுமா? இது செய்கிறதுக்கு போதும், டேஸ்ட்டாக வருமா? நல்லா நல்லா அருமையாக டேஸ்ட்டாக வரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சமையல் கட்டுக்கு போகலாமா? முதல்ல நெருப்பு அதிகமா இருக்கணுமா இல்ல கம்மியா இருக்கணுமா? கொஞ்சம் திட்டமா வச்சுக்க, திட்டமா வச்சுக்கணுமா? சரி சரி. சரி, பாத்திரம் வச்சுட்டீங்களா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? இது கொஞ்சம் நல்லா சூடு ஏற்றோடனே இந்த மல்லாட்டை எண்ணெய் அதுல ஊத்திட்டு அப்புறமேட்டு அது பிரிஞ்சா இலையும் பெருஞ்சீரத்தையும் போடணும். அது பொரிஞ்சிட்டோடனே வெங்காயம் போடணும், வெங்காயம் பொன்கரு வந்துட்டோடனே தக்காளி பழத்தை போடணும். ஓகே, அது பொறுமையாக சொல்லு, ஒன்றா செய்யுமா சொல்லு, எல்லாம் முதல்ல சொல்லிட்ட ஞாபகத்தில் இருக்காது. ஒவ்வொரு பொருளாக போடும்போது சொல்லி போடு என்ன, அப்போ ஞாபகத்தில் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இப்போ வந்து மல்லாட்டை ஊற்ற போகிறேன். சூடாச்சா பாத்திரம்? வெங்காயத்தை போட்டு பாரு, எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெய் ஊற்றி பார்க்கலாம். சரி, எண்ணெய் ஊற்றுறேன் மல்லாட்டை. சரி, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். இன்னும் சூடாகணும். அது வெங்காயம் பொறிஞ்சாதானே அது சூடாச்சும் அர்த்தம். ஆமாம், லேசாக தான் வருது. சரி, ரைட்டு, பொறி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் ஏன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால அப்படி இருக்கு. சூடு புரியுது. இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுது. இப்போ வெங்காயத்தை போடணும், பிரிஞ்சா இலையும் பெருஞ்சீரத்தை போடணும். சரி, கொஞ்சம் நல்லா சிவந்த நிறம் வரும்போது வெங்காயத்தை போடணும். இதுல இப்போ வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கும் போது பொன் நிறமா வரணும், அப்பதான் சீக்கிரமா நல்ல வெந்து வரும். அணைக்கணுமா? இப்போ வந்து பொன்னரமா வந்துருச்சு. பொன்னரமா வந்துச்சா? ஆமா, இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுணும். நல்லா வெந்த பிறகு அப்புறமேட்டு அந்த
மஞ்சள்தூள்லாம் சேர்க்கணும் கொஞ்சம். மஞ்சத்தூளை சேர்த்தோடனே நல்லா கிளறி விடும், நல்லா கலந்துட்டோடனே உடனே புதினா எண்ணெயை போடணும். புதினா எண்ணெயை போட்டு நல்லா கலரணும். கலக்கி பச்சை மிளகாவும் புதினா இலையும் அரைச்சி வச்சுக்கிறத இதில் போடணும். போட்டு அதை கலறிடணும். இப்ப கலரிட்டோடனே மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலரணும். கலரிட்டோடனே உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். போட்டு நல்லா கலக்கணும். இப்போ நாட்டுக்கோழியை சேர்க்கணும். நல்ல கலரும் நல்ல கலந்துட்டு இதுக்கு தேவையான திட்டமா உப்பு சேர்த்தணும். சேர்த்துக்கு நல்லா கலரிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி மூடணும். இது கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லா இருக்கும் ருசியா. நல்லா கலரி விட்டுட்டு அதில் திட்டமாக தண்ணி ஊற்றி மூடணும். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கலரும். இப்போ மூடி நெருப்பு குறைக்கணுமா? குறைச்சி தான் வச்சிருக்கேன். இப்போ மூடியை திறக்கணுமா? ஆமாம், இந்த மூடியை திறந்துட்டு கரண்டியில் ஒரு தழுவ தழுவணும். சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு இந்த ப்ரெஷர் போட்டிங்கன்னா செட் ஆகிடும். ப்ரெஷர் மூடியாது, ப்ரெஷர் மூடியது நல்ல ப்ரெஷர் தாங்கும். அது நல்லா தாங்கும், சீக்கிரமும் நல்லா வெந்துடும். நெருப்பு கம்மியா வைக்கணுமா? இல்ல கம்மியா தான் இருக்கணும். கம்மியா தான் இருக்கா? ஆமா கம்மியா தான் இருக்கும், அப்பதான் நல்ல வேகும். ஒரு 10 நிமிஷம் சென்னை கட்டிட்டோம்னா வெந்துடும். புரியுங்களா? ஆமா ப்ரெஷர்
நல்லா கிளறி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று கறிப்பிலையும் புதினாவும் போட்டு பெரட்டி எடுத்தோம். பக்குவம் வந்துட்டு இப்போ கறிப்பிலையும் புதினாவும் போட்டு பெரட்டி எடுத்துறோம். கலரி இப்போ கறிப்பிலையை போடுறோம். திரும்ப மூடி வைக்கணுமா? மூட வேணாம், மூட வேணாம். அப்படியே அப்படியே இதுலயே திட்டமாயிடும். அது இருக்கிற சூடிலே நல்லா அப்படியே கட்டியா நல்லா கட்டியாயிடும். அப்படியே வறுவல் மாதிரி ஆயிடும். இப்போ இந்த தட்டில் எடுத்து வைக்கணும்.